இது பார்த்திங்கன்னா ஈச்சர் 11-10. இது கேபின் பார்த்திங்கன்னா ஃபுல் டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. கேபினே வந்து எதுக்கு ஆகாது அந்த நிலைமையில தான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கே வந்து இருக்குது. இதை பிரித்து எப்படி வேலை செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கேபின் மட்டும் தனியாக செப்பரேட்டாக இறக்கி வேலை செய்ய கொடுத்தாச்சு. கேபின் கீழே இறக்கின பின்னாடி தான் தெரியுது இதில் வந்து சேஸு ஃபுல்லாக பெண்டாக இருக்குது. இதில் வந்து சேஸ் பெண்டும் எடுக்கணும். சேஸ் பெண்டுக்காக பிரிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சேஸ் பெண்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் போயிட்டுருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் அந்த டயர் கடையில் அந்த செயின் பின்னாடி அந்த சேனல்லாம் இருக்கும். சேஸ் பிங்கியே தான் பெண்டு எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கிட்டு அதுலேருந்து எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அந்த ரேட்டில் தான் நம்ம இந்த வண்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஷோரூமில் இதே வேலை செய்கிறனால பட்ஜெட் வந்து எகிரிடும், ரொம்ப ஜாஸ்தியாக போகும். பட்ஜெட் வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்மளே இங்கே எல்லா வேலையும் செய்கிறோம். பார்த்திங்கன்னா அசம்பிள் போயிட்டுருக்கு வண்டிக்கு. வண்டியில் பார்த்திங்கன்னா முக்காவாசி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ண பின்னாடி இதில் வந்து இன்ஜினு தொட்டி இதெல்லாம் வந்து ஏற்றணும். வண்டி ஃபுல்லாக ஒரே ஆயிலாக அடிச்சு கிடக்குது. எல்லா பக்கம் பார்த்தாலும் ஆயிலும் மண்ணுமாக இருக்குது. வண்டி முதல் ரெடி பண்ணிவிட்டு வாட்டர் சர்வீஸு அனுப்பணும். வாட்டர் சர்வீஸ் போயிட்டு வந்த பின்னாடி பெயிண்டிங் எல்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இந்த சேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வேலை முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. அடுத்தது கேபின் தான் பார்க்கணும். கேபின் என்ன கண்டிஷன் இருக்குது, கேபின் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதை பற்றி அடுத்தது பார்க்க போகிறோம். கேபின் எல்லாமே இங்கே தான் வேலை செஞ்சுருக்கோம். வாங்க கேபின் பார்க்க போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம அங்கே மெக்கானிக் வேலை இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே டிங்கர் வந்து கேபின் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தா தெரியும் எப்படி இந்த கேபின் இப்போ எப்படி இருக்குன்னு. கேபின் வந்து வண்டியில் ஏற்றிட்டு அதில் என்னென்ன பொருள் மாற்றியிருக்கு எப்படி வேலை செஞ்சுருக்குறங்கிற பார்க்கலாம். கேபின் வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. வண்டியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் ஃபுல்லாக அடிபட்டுருந்தது. நம்ம வந்து கேபினில் வந்து இப்போ என்னென்ன பொருள் அடிபட்டிருக்கோ அதை மட்டும் வந்து மாற்றிருக்கோம். கேபினே வெளியில் வாங்குறமா இருந்தாலும் பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக போயிடும். நம்மளுக்கு பட்ஜெட் ஜாஸ்தியாக கூடாது. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வண்டி ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து எல்லா வேலையும் இங்கேயே செஞ்சுருக்கோம். என்னென்ன பொருள் அடிபட்டிருக்கோ அது மட்டும் மாற்றிருக்கோம். வண்டியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு எதுவும் அடிபடலை, அதனால் ரைட் சைடு மட்டும் அப்படியே விட்டுட்டோம். மற்றபடி ஃப்ளோரு ஃப்ரண்ட் பேனலு மேலே பார்த்திங்கன்னா அந்த டாப்பு எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். எது இதெல்லாம் அடிபட்டிருக்கோ அது மட்டும்தான் மாற்றிருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து எந்த இதுவும் மாற்றலை. உங்களுக்கே பார்த்தாவே நல்லாவே தெரியும். கேபினோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றியாச்சு, புதுசு மாற்றிருக்கு. போஸ்ட்டு, கால சேர், ஃபென்ட்ரு, ரியர் போஸ்ட்டு, வாட்டர் சேனல் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கேபின் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி ஃபிட்டிங்ஸ் மட்டும் வேலை முடிஞ்சிடும். வண்டியில் ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம வேலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.